ஒரு ஆஃப்டர்நூன் மாதிரி வெளியில் கிளம்பியாச்சுங்க. வீட்டுக்கு வந்து கவுண்டர் டாப் வாஷ் பேஷன் வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இந்த ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா பெருந்துறை ரோட்டில் ஈரோடில் லொக்கேட் ஆகிருக்கு. ஜெய்சக்தின்னு நேமு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 14 இயர்ஸாகவே நாங்கள் ரெகுலர் கஸ்டமருங்க. குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும். இந்த ஒயிட் கலர் கவுண்டர் டாப் பேசின் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். போயிட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே செலக்ட் பண்ணியாச்சு. நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் கவுண்டர் டாப் பேசின் பார்க்குறேன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு டைம் ஒரு கிளான்ஸ் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது போக பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா யூனிக் கலெக்ஷன்ஸாக வச்சுருந்தாங்க. இந்த காப்பர் கலரில் அந்த பிராஸ் கலரில் வர்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி இன்னும் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே கவர் பண்ணல, ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் தான் எடுத்திருக்கேன். இங்கே டைல் வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப ட்ரஸ்டடாக இருக்குங்க. நீங்கள் வேணால் ஒரு டைம் ஒரு கிளான்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டைல் கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவ் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பெருந்துறை ரோட்லலாம் லொக்கேட் ஆகிருக்காங்க. இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப நாள் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஏதாச்சும் ஸ்வீட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தாங்க. எள்ளுருண்டையும் அதிரசமும் வாங்கியிருந்தோம். எள்ளுருண்டை வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இது வரைக்கும் நான் எள்ளுருண்டை வந்து இந்த மாதிரி டேஸ்ட்டில் சாப்பிட்டதில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் அதிரசம் வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதிரசம் வந்து ஒரு மாடரேட் லெவலில் தான் இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேணால் எள்ளுருண்டை கண்டிப்பாக. கோவிலுக்கெல்லாம் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவிளக்கு வந்து போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. நான் வெளியே கிளம்பும் போதே வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி வந்து கொஞ்சம் ஊற வச்சுட்டு போயிருந்தேங்க. எடுத்து இது ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா காய வச்சிடணுங்க. ஒன்ஸ் காய்ஞ்சதுக்கப்புறம் ரொம்ப காயணுன்ட்டு இல்லை, ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் வந்து இந்த லைட்டாக ட்ரை ஆனால் போதும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாவு வந்து சூப்பராக ரெடி ஆயிருங்க. இந்த மாவு வந்து வெளியில் அப்படியே ஒரு 3 டேஸ் வந்து நல்லா ட்ரை ஆகணுங்க. அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ட்ரை ஆனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும், மாவு நிறைய நாள் அப்படியே இருக்கும். இதில் அழகாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாவிளக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி விட்டு அப்படியே சூப்பராக ரெடி பண்ணுறது தாங்க. வெளியில் மாவு வாங்கியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், செய்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம சூப்பரான மாவிளக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.